தலைவர் கருணாநிதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள காவிரி மருத்துவமனைக்கு அவரது மனைவி தயாளு அம்மாள் முதன்முறையாக இன்று வருகை தந்தார். கருணாநிதி கடந்த மாதம் 28ஆம் தேதி நள்ளிரவில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு 10வது நாளாக இன்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடைசியாக ஜூலை 31ஆம் தேதி காவிரி மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் அவரது கல்லீரல் நோய் தொற்று தொடர்பாக சில சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதாலும் வயது முதிர்வு காரணமாகவும் சில நாட்கள் கருணாநிதி மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலையில் இன்று காலை பின்னடைவு ஏற்பட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதன்முறையாக கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாள் இன்று காவிரி மருத்துவமனைக்கு வந்து கருணாநிதியின் உடல்நலம் விசாரித்தார். வயது முதிர்வு காரணமாக ஏற்படும் பல்வேறு உடல் உபாதைகளால் தயாளு அம்மாள் அவதிப்பட்டு வருகிறார். எனவே அவரும் கோபாலபுரம் இல்லத்தில் ஓய்வு எடுத்தபடி உள்ளார். அதனால்தான் இத்தனை நாட்களாக அவர் காவிரி மருத்துவமனைக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே கருணாநிதியின் குடும்பத்தினர் காவிரி மருத்துவமனைக்கு அடுத்தடுத்து வந்து நலம் விசாரித்து சென்றபடியே உள்ளனர். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், அவரின் சகோதரர் அழகிரி, சகோதரியும் ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழி, பேரப்பிள்ளைகள் தயாநிதி, உதயநிதி, கட்சி நிர்வாகிகளான துரைமுருகன், டி ஆர் பாலு, வேலு, நேரு உள்ளிட்டோர் காவிரி மருத்துவமனையில் கருணாநிதியின் உடல்நலம் விசாரித்தனர். இதனைத் தொடர்ந்து காவிரி மருத்துவமனையில் அடுத்தடுத்து கருணாநிதி குடும்ப உறுப்பினர்கள் வந்து செல்வதால் அவரின் உடல்நலம் குறித்து காவிரி மருத்துவமனை இன்று அறிக்கை வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. சுமார் ஒரு வாரமாக கருணாநிதியின் உடல்நலம் குறித்த தகவலை காவேரி மருத்துவமனை வெளியிடாததால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.